வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாகி இந்தியாவை நோக்கி நகர்ந்து வரும் மெண்டூஸ் புயல் இலங்கையை நேரடியாக தாக்காமல் விட்டாலும், அதனால் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை மற்றும் கடுமையான வழி மாசடைவு காரணமாக இன்று இலங்கையில் நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டது. நேற்று மோசமான வளிமண்டல மாசு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று நேற்றைய நிலையை விட சற்று பாதிப்பு குறைந்திருந்த போதும், மெண்டூஸ் புயல் காரணமாக அசாதாரண குளிர், கடுமையான கடற்கொந்தளிப்பு மற்றும் தீவிரமான சுழல் காற்று ஆகியன தமிழர் தாயக பகுதிகளில் அவதானிக்கப்படுகின்றன. சில இடங்களில் அதிக மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கில் காங்கேசன்துறை முதல் கிழக்கில் புத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் கடுமையாக கொந்தளித்து வருகின்றன. மெண்டூஸ் தற்போது தீவிர புயல் என்ற நிலையில் இருந்து புயலாக வலுவிழந்திருந்தாலும் பாதிப்புகள் தொடர்கின்றன. இந்த புயல் தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வருகின்றது. இன்று நள்ளிரவு இல்லையென்றால் நாளை அதிகாலை புயல் கரையை கடக்க உள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக கடும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் சில மாவட்டங்களில் பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள பூங்காக்கள் மற்றும் விளையாட்டுத் திடல்கள் மூடப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி நீர்த்தேங்கங்களில் இருந்து மேலதிகமான நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாமல்லபுரம் கடல் பகுதி சீற்றத்துடன் காணப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன. கடல் அலைகள் மிக உயரத்துக்கு எழும்பி கரைகளை தாக்கி வருகின்றன. மெரினா, பட்டினப்பாக்கம், காசிமேடு, பெசன்ட் ஆகிய கடற்கரைகளில் அலையின் சீற்றம் அதிகமாகவே காணப்படுகின்றது. தமிழர் தாயகத்தில் சில இடங்களில் தற்போது அசாதாரணமான குளிர் நிலவி வருவதால் சில இடங்களில் கால்நடைகள் பலியாகியுள்ள செய்திகளும் வந்துள்ளன. கிளிநொச்சியில் இவ்வாறான ஒரு அவலம் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கையின் புறச்சூழல் நிலவரங்கள் இவ்வாறு இருக்க அரசியல் நிலவரங்களும் தொடர்ந்தும் குழப்பங்களுக்குரியதாகவே உள்ளது. ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது போல ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒப்பேற்றத்தை கண்டிருந்தது. கடந்த மாதம் 22ஆம் தேதி இடம்பெற்ற முதற்கட்ட வாக்களிப்பை ஒத்த காட்சிகளே நேற்றும் தெரிந்தன. அரச உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தனர். சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்திருந்த சிலரும் ஆதரவாக வாக்களித்திருந்தனர். தமிழர் தரப்பை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சபைக்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. ஆயினும் தமிழ் முற்போக்கு கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். எனினும் தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுத்த தீர்மானத்தின்படி அதன் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் நடக்காமல், அதாவது எதிர்த்து வாக்களிக்காமல் வாக்கெடுப்பில் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. இதனால் அவர் உடனடியாக தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்படுவதாக மனோகணேசன் அறிவித்துள்ளார். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரான சிவி விக்னேஸ்வரனும் நேற்று வாக்களிப்பை புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்கட்சி அணி JVP மற்றும் டலஸ் அழகப்பெருமா அணி உட்பட்ட எதிரணியினர் எதிராக வாக்களித்திருந்தனர். நேற்று மாலை நிறைவேற்றப்பட்ட பாதுவீட்டில் மக்களுக்கு நிவாரணங்கள் இல்லாமல் விட்டாலும், புதிய பாதகமாக இலங்கையில் மீண்டும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன. மின்கட்டணத்தில் அண்மையில் திருத்தம் செய்யப்பட்ட பின்னரும் மின்சார சபை இந்த வருடத்தில் 152 பில்லியன் இலங்கை ரூபா நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதால் கட்டண அதிகரிப்பை தவிர வேறு வழியிலேன அரசு தலைவர் சக நிதியமைச்சர் என்ற பொறுப்பில் ரணில் விக்ரமசிங்கவும் அதேபோல ஸ்ரீலங்காவின் சக்தி வளத்துறை அமைச்சரும் இந்த முடிவை நேற்று வெளிப்படுத்தினர். மின்கட்டண அதிகரிப்புக்கு வழிவிட மறுக்கும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் மீது ரணில் விக்ரமசிங்க கடுமையான சீற்றத்தை வெளிப்படுத்தினார். பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க விடாத நகர்வுக்கு அவரிடம் இருக்கும் அதிகளவிலான சொகுசு தொடர்மாடி குடியிருப்புகளே காரணம் எனவும் ரணில் குற்றம் சாட்டினார். நாட்டில் மின்சார கட்டணம் அதிகரித்தால் தன்னிடம் இருக்கும் அதிக சொகுசு தொடர்மாடி குடியிருப்புகளுக்குரிய மின் கட்டணமும் அதிகரிக்கும் என்பதால் தான் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க விடாமல் செய்வதாகவும் ரணில் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதனால் விரைவில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே சிங்களத்தில் அறகலையா எனப்படும் போராட்டம் என்ற சொல் ஆட்சி தரப்பை தொடர்ந்தும் அச்சுறுத்தி வருகின்றது. இதனால் நாளை December 10ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் கடைபிடிக்கப்படும் மனித உரிமை நாளை முன்னிட்டு கொழும்பு பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த அனைத்துலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவிருந்த மனித உரிமை மாநாட்டின் முன்பதிவை பண்டாரநாயக்கா மாநாட்டு மண்டபத்தின் நிர்வாகம் சடுதியாக முயலெடுத்துள்ளது. இந்த மாநாடு அறகலையவை, அதாவது போராட்டத்தை ஊக்குவிக்கும் அரசியல் நுண்ணோக்கம் கொண்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மண்டப நிர்வாக தரப்பில் கூறப்பட்டாலும், இந்த நிகழ்வு மனித உரிமைகள் குறித்த கரிசனைகளை வெளிப்படுத்த நிகழ்வு எனவும், இந்த நிகழ்வுக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உட்பட்ட குடிசார் சமூக அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் இணைந்து ஆதரவை வழங்குவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு குறித்து ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கட்சித் தலைவர்களின் கூட்டம் இடம்பெற உள்ளதாக கூறப்படும் நிலையில், அதற்கு முன்னோட்டமாக அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க
பிரதமர் தினேஷ் குணவர்தனா மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து சுமந்திரன் ஆகியோர் நேற்று மாலை இரகசியமாக நேரடியாக சந்தித்து பேசியதான செய்திகள் வந்துள்ளன. இந்த சந்திப்பு குறித்து பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை, அதிகாரபூர்வமாக சொல்லப்படவில்லை. இது ஒரு மந்திர ஆலோசனை என்ற விழிப்பு நிலையை சில ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. ஆயினும் அனைத்து கட்சிகளும் கூடி பேசுவதற்கு முன்னர் தனியாக இந்த மூவரும் கூடி பேசுவதற்குரிய நிகழ்ச்சி நிரல் என்னவாக இருக்கும் என்பது குறித்த உற்றுநோக்கலும் தொடர்ந்தும் அதிர்வுகளை உருவாக்கத்தான் செய்கின்றது. இவ்வாறான அரசியல் இரகசியங்களின் பின்னணியில் இந்தியா வழங்கிய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இலங்கையின் வரலாற்றில் மிகப்பெரிய தங்க கடத்தல் ஒன்று இன்று கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் முறியடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் சுங்க அதிகாரிகள் இதனை முறியடித்தனர். இந்த நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் பெறுமதி 400 மில்லியன் இலங்கை ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவால் வழங்கப்பட்ட புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து கொழும்பு விமானத்துக்கு சென்ற 4 இலங்கையர்களிடம் 22 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நால்வரில் 3 துபாயிலிருந்து சென்னை ஊடாக கொழும்பு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கினால், ஐரோப்பாவின் ஷெங்கன் பயண வலயத்தில் குரோஷியா ஜனவரி 1 இணைந்து கொள்கின்றது. ஆனால் பல்கேரியா மற்றும் ருமேனியாவுக்கு இந்த வாய்ப்பு நேற்று மறக்கப்பட்டது. பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர்களுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தை மற்றும் வாக்களிப்புக்கு பின்னர் குரோஷியாவுக்கு ஷெங்கன் மண்டலத்தின் 27வது உறுப்பினராக இணைவதற்கு அனுமதி கிட்டியது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் குடியேறிகளை கட்டுப்படுத்த தவறிய காரணங்களுக்காகவும் ருமேனியா மற்றும் பல்கேரியாவுக்கு ஷெங்கன் வலய அனுமதி மறக்கப்பட்டுள்ளன. இந்த 2 நாடுகளும் ஏற்கனவே கடந்த 2011 முதல் இந்த அனுமதியை கோரி வந்தாலும் அவற்றின் விண்ணப்பங்கள் நேற்று நிராகரிக்கப்பட்டுள்ளன. 2 நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.